வணக்கம் நேர்களே. ராகு மற்றும் கேது பயிற்சி இந்த ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதி அன்று நடக்கிறது. அதேபோல் நவ கிரகங்களில் ராகுவும் கேது நிழல் கிரகங்களாகும். அத்துடன் ராகுவும் கேதுவும் பின்னோக்கி நகரும். இப்பொழுது மேஷராசியில் ராகு குருவுடன் பயணம் செய்கிறார். மறுபுறம் கேது துலாம் ராசியில் பயணம் செய்கிறார். இந்த இரு கிரகங்களும் வருகிற அக்டோபர் இறுதியில் பயிற்சி அடைவார். அதன்படி ராகு மீனம் ராசிக்கும் கேது கன்னிராசிக்கும் இடப்பயிற்சி அடைய உள்ளனர். இந்த ராகு கேது பயிற்சியால் எந்த ராசி நண்பர்களுக்கு அதிகப்படியான நற்பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் சுருக்கமாக பார்ப்போம். மேஷம். மேஷராசி நண்பர்களின் எல்லா கஷ்டங்களும் விலகும். பணவரவு சீராகும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். புது வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் கிட்டும். பதவி உயர்வுகள் கிடைக்கலாம். ரிஷபம். பணவரவு அதிகரிக்கும். தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். கணவன் மனைவிக்குள் இடையே காதல் அதிகரிக்கும். பணவரவையும் கொடுப்பதுடன் வீண் செலவுகளையும் குறையும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். கேது பகவான் ரிஷபராசி நண்பர்களுக்கு பொன் பொருள் சேர்க்கையை தருவார். வேலை செய்யும் இடத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும். மிதுனம். புதிதாக தொழில் செய்ய காத்திருப்பவர்களுக்கு ஏதுவான சூழல் உண்டாகும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். சம்பள உயர்வும் கிடைக்கும். பணவரவு ஏற்படும். உங்கள் பேச்சில் ஒரு முதிர்ச்சி தன்மை தென்படும். சிலருக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். சமூகத்தில் உங்களின் அந்தஸ்து உயரும். பிள்ளைகளால் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் மகிழ்ச்சி இரட்டிப்பாக்கும். சிலருக்கு உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்படலாம். கடகம். பணத்தட்டுப்பாடுகள் விலகி பல வழிகளிலிருந்தும் பணம் மலை கொட்டும். கணவன் மனைவி உறவுக்குள் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெரும் மதிப்பு அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். புதிதாக தொழில் செய்ய நினைப்பவர்கள் லாபத்தை அடைவார்கள். வாழ்க்கை தரம் உயரும். பூர்வீக சொத்துக்கள் உங்களை தேடி வரும். வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். சிலருக்கு வேலையில் பதவி உயர்வு ஏற்படும். சிம்மம். புது உத்வேக சூழல் உருவாகும். வெற்றிகள் தேடி வரும். பதவி உயர்வும் பணவரவும் ஏற்படும். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவ செலவு குறையும். திடீர் பயணங்கள் செல்வீர்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் ஈட்டும் காலம் இது. கன்னி. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மன கசப்புகள் விலகி மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் சக பணியாளர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். ஆன்மீக சுற்றுலா செல்ல நேரிடும். புண்ணிய காரியங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சேமிப்பு உயரும். உங்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாகும். மேற்சொன்ன ஆறு ராசி நண்பர்களுக்கும் ராகு கேது பயிற்சியால் சிறப்பான காலம் தொடங்கும் என்பது ஜோதிடத்தின் கூற்று. வாழ்க வளமுடன். ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.